வெல்கம் டு ரேவு டாக்ஸ். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அப்படி ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க வீகனாக இருக்கணும், இல்லைனா டயட்டில் இருக்கணும். பட் எல்லாராலையுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஒரு நாள் மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேம்ப்லெட் பார்த்தோம். புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் அவுட்லெட் திறந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் ஏதோ வீகன் ஐஸ்கிரீம் வேறு சொல்லியிருந்தாங்க. நான் வேறு வீகன் ஐஸ்கிரீம்லாம் ட்ரை பண்ணது இல்லையா, ஸோ ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் ட்ரை பண்ணது தாங்க தெரியும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை அந்த கடைக்கு போயிருப்போம். ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் வீகனில் என்ன பெருசாக ஃப்ளேவர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் இதே மாதிரி தான் நினச்சிட்டு போனோம். பட் பார்த்திங்கன்னா அங்கே விதவிதமாக ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் டெஸ்டிங்க்கு வேறு நமக்கு கொஞ்சம் தருவாங்க, இது எது எந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை டேஸ்ட் பண்ணோன்னா எதை வாங்க எதை விடனே தெரியாது, எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் செல் பண்ணலை, கேக்ஸ் கூட செல் பண்ணுறாங்க. இவங்களோட ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, இவங்க சர்வ் பண்ணுற அந்த கோன் கூட ஓட்மீலில் செஞ்சது தான். ஸோ இது ஒரு 100% வீகன் ப்ராடக்ட். சென்னையில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வீகன் ஷாப் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கிறீங்க போயிருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லர் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீகனை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.